हेलो फ्रेंड्स वेलकम टू कुक विद जीवा इनकी कोलकाता एप्डी सेलान पाकला वांगे वीडियो कुला पोर्ट तक मुनाडी मरकाम नम्म चैनल सब्सक्राइब पनी रुंगे रेंड स्पून नेय सेत्तिरुक्केंगे नल्ला काञ्चिरुच्चु அதல வந்து ஒரு கப் தேங்காய் துருவலுங்க அத சேர்த்துக்கலாம் இது வந்து மீடியம் फ्लेம்ல வச்சு இத நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாங்க ஒரு 2 3 நிமிஷம் ஆகுங்க நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ 2 நிமிஷமா நான் நல்லா வறுத்திட்டு இருக்கேங்க இப்போ நல்லா வறுத்தாச்சுங்க இந்த ஸ்டேஜ்ல நம்ம இத இறக்கிரலாம் அந்த தேங்காய் ஆறட்டுங்க அந்த தேங்காய் ஆறிறதுக்குள்ள வெல்லம் ஏல்லுங்க ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கேன் அதை சும்மா நம்ம எதுவும் எண்ணெய் சேர்த்த வேண்டாம் நெய் சேர்த்த வேண்டாம் சும்மா நம்ம வறுத்துக்கலாம் ஏனா இதெல்லாம் நம்ம வந்து பவுடர் பண்ண போறோம் அதுக்காக நம்ம வறுத்துக்கலாங்க பாருங்க இப்போ எள்ளு வந்து நல்லா வறுபட்டுச்சு பாருங்க இப்போ நல்லா வெடிக்குது நாம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாங்க கருக விட கூடாதுங்க இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் இந்த ஒரு 2 நிமிஷம் நல்லா ஆறட்டுங்க நம்ம மிக்ஸில சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா ஆறிடுச்சுங்க நான் மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கறேன் இப்போ அதே கடாயில ஒரு 4 டேபிள்ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்துக்கங்க அதையும் சேர்த்துக்கலாம் இதையும் லைட்டா அப்படியே நம்ம சூடு பண்ணிக்கலாங்க ஏனா பவுடர் பண்ணும்போது நல்ல மணமா இருக்கும் அதுக்காக நாம வந்து பொட்டுக்கலைய லேசா சூடு பண்ணிக்கலாம் அவ்வளவுதாங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இத எடுத்து நம்ம அந்த எல்லோடைய சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இத நல்லா பொடி பண்ணிட்டு வந்து பார்க்கலாங்க பாருங்க இது வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்துடாச்சு ரொம்ப நைஸ் பண்ண வேண்டியது இல்லைங்க இந்த மாதிரி நம்ம பொடி பண்ணி எடுத்துட்டு வந்தறலாம் இப்போ இத நாம என்ன பண்ணனும்னா நம்ம வறுத்து வச்சிருக்கிற இல்லீங்களா தேங்காய் துருவல் அதோட இந்த பொடி எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு கப் வெல்லங்க இது வந்து நான் துருவி வச்சிருக்கேன் கேரட் துருவும் இல்லீங்களா அதுல வந்து துருவி வச்சிருக்கேன் ஏனா இந்த துருவுனா மட்டும் தான் இதல மிக்ஸ் பண்ணா வந்து கட்டி கட்டியா வராது நாம வந்து இடிச்சு போட்டோம்னா அது கட்டி கட்டியா உருண்டை உருண்டையா வரும் அதுக்காக இந்த மாதிரி நம்ம துருவிக்கலாங்க துருவிட்டு அதை இது கூடவே நம்ம சேர்த்துக்கலாம் இது வந்து நான் ஒரு கப் தேங்காய் எடுத்ததுக்கு ஒரு கப் வெல்லம் எடுத்துக்கங்க உங்களுக்கு இனிப்பு கூட வேணும்னா கொஞ்சம் சேர்த்து கூட போட்டுக்கலாம் இப்போ இத எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இதுதான் வந்து நம்ம கொலக்கட்டையில வைக்கிற பூரணங்க ஸ்வீட் பூரணம் பெலாதியும் ஒண்ணா கலந்து விட்டாச்சுங்க அவ்ளோதான் இப்போ பூரணம் ரெடி ஆயிடுச்சு இதை எடுத்து அப்படியே நம்ம ஒரு பக்கம் வெச்சிரலாம் இப்போ மாவு கலந்துக்கலாங்க இப்போ இந்த பவுல்ல 1 கப் பச்சரிசி மாவுங்க அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே சுடு தண்ணிங்க நல்லா கொதிக்க வெச்சு எடுத்து வச்சிருக்கங்க இதல நாம கொஞ்சமா சேர்த்துக்கலாம் அதிகமா வேண்டாம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கரண்டி வச்சு இத நல்லா கலந்து விட்டுக்கலாங்க தண்ணி ரொம்ப சூடா இருந்தாதான் இந்த மாவு வந்து அந்த ஹீட்டுக்கு நல்லா வந்து கொஞ்சம் சாஃப்ட்டா வரும் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நாம கலந்துக்கலாங்க அப்ப இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கறங்க இத நல்லா கலந்து விடலாங்க மறுபடியும் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு நம்ம பார்க்கலாங்க பாருங்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு கரண்டியிலேயே நல்லா நான் வந்து பிசைஞ்சிட்டேங்க ஒரு 2 நிமிஷம் ஆறனதுக்கு அப்புறம் நம்ம கை வச்சு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம பிசைஞ்சிட்டு பார்க்கலாங்க இப்போ நல்லா பிசைஞ்சி விட்டாச்சுங்க இப்போ இதல நான் கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கறேங்க இத நல்லா கலந்து விட்டுறலாங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே நம்ம மூடி வச்சிரலாங்க இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆச்சுங்க இப்போ நாம இந்த மாவு எடுத்து ரெண்டா பிரிச்சுக்கலாங்க கொஞ்சமா கையில எண்ணெய் தடவிக்கலாம் பாருங்க இப்ப ரொம்ப வந்து சாஃப்ட்டா இருக்கு பாருங்க மாவு இப்ப ஏன் நம்ம கொதிக்கிற தண்ணியில வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நம்ம பிசைறோம் அப்படினா கொழுக்கட்டை வந்து நம்ம ஸ்வீட் வந்து செய்யும்போதுங்க ரொம்ப ஹார்ட் ஆயிரும் ஹார்டா இருக்கும்போதுங்க ஆறும்போது சாப்பிட முடியாதுங்க நல்லா இருக்காது அதுக்காக நம்ம சுடு தண்ணி போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிட்டோம்னா அது நல்லா சாஃப்ட் ஆயிருங்க நம்ம சாப்பிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப இந்த மாவு வந்து நான் ரெண்டா பிரிச்சுக்கறேன்
பாதி நான் எடுத்துக்கிறேன். இப்போ இதில் வந்து நம்ம ஸ்வீட் செய்யலாங்க. எப்படி செய்யலான்னு இப்போ பார்க்கலாம். பாருங்கள், இதில் நம்ம தேவையான அளவு சப்பாத்தி மாவு அளவுக்கு நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாங்க. கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம். இப்படி உருண்டை பிடிச்சிட்டு உள்ளங்கையில் எண்ணெய் தடவிக்கலாங்க. தடவி நம்ம கையில் வச்சுங்க இப்படி அழுத்திக்கலாம். நம்ம சின்ன உருண்டை வேணாலும் சின்ன உருண்டையாக போட்டுக்கலாங்க, பெருசாக வேணாலும் பெருசாக போட்டுக்கலாம். பாருங்கள், ஏன்னா இப்போ கையில் ஒட்டிக்கும், அதனால் அடிக்கடி இப்படி எடுத்து நம்ம இப்படி தள்ளி விட்டோம்னா நம்ம அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப நம்ம மெலிசாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணாலும் நம்ம அந்த ஸ்வீட் வச்சதுக்கப்புறம் அது அப்படியே கட் ஆயிடும். அதனால் ஓரளவுக்கு திக்னஸ் பார்த்துக்குங்க. இப்போ இந்தளவுக்கு நம்ம இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோங்களா, இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற அந்த ஸ்வீட் இருக்குது இல்லைங்களா, அதை எடுத்து நம்ம இதில் போட்டுக்கலாம். பாருங்கள், நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். இப்போ நம்ம போட்டங்களா, இதை வந்து அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணி விடலாம். இந்த மூடி இப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுடலாங்க. இப்போ எக்ஸ்ட்ராஸ் வந்து நம்ம அப்புறமேல் எடுத்துடலாம். பாருங்கள், இந்தளவு இந்த மாதிரி. இதுக்கு இப்போ வந்து நம்ம கடையிலேயே நம்ம வந்து இந்த கொழுக்கட்டை செய்யறதுக்குன்னு சொல்லிட்டு அந்த மோல்டெல்லாம் கொடுக்குறாங்க, அதுலேயும் நம்ம போட்டு செய்கிறதா இருந்தாலும் செய்யலாங்க, இல்லை இந்த மாதிரி நம்ம கையிலேயே கூட செஞ்சுக்கலாம். அவ்வளோதாங்க. பாருங்கள், ரெண்டு பக்கமும் நல்லா க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு மெத்தடில் செஞ்சுக்கலாம். இப்போ இன்னொரு மெத்தட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதே போல் கொஞ்சமாக நம்ம மாவு எடுத்துக்கலாங்க. கொஞ்சமாக உள்ளங்கையில் எண்ணெய் தடவிக்கலாம். இந்த மாவு எடுத்துகிட்டு அதே போல் நம்ம தட்டிக்கலாங்க. போதுங்க, இந்தளவுக்கு நம்ம தட்டினா போதும். இப்போ இந்த கையை வந்து நம்ம இப்படி கொஞ்சமாக இந்த மாதிரி இப்படி பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் இந்த பூரணத்தை வச்சிடலாங்க. வச்சுட்டு நம்ம அப்படியே இப்படி க்ளோஸ் பண்ணி விட்டுடலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், இப்படி க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு சுற்றிலையும் இப்படி நம்ம அப்படியே அமுத்தி விடலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி பாருங்கள், அடியிலையும் நல்லா க்ளோஸ் ஆகிருக்கு, சுற்றிலையும் ஓப்பன் கிடையாது, நல்லா க்ளோஸ் ஆகிருச்சு. இப்போ இது ஒரு மெத்தடுங்க. இப்போ இந்த கடையில் மோல்டிங்லாம் கொடுக்குறாங்க இல்லைங்களா, இது தேவைப்பட்டால் நம்ம மோல்டிங் யூஸ் பண்ணலாம். மோல்டிங் வந்து நம்ம செய்யும் போது என்னென்னா மாவு கொஞ்சம் அதிகமாக பிடிக்கும், கொஞ்சம் மொத்தமாக இருக்கும். அதனால் இந்த மோல்டிங் நான் அதிகமாக செய்கிறது இல்லைங்க, நான் கையில் தான் செய்வேன். இருந்தாலும் இந்த மோல்டிங் வந்து நான் உங்களுக்கு எப்படின்னு செஞ்சு காட்டுறேன். இந்த மோல்டிங்கில் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் தடவிக்கணுங்க. அப்படியே போட்டோம்னா நமக்கு வராது. ரெண்டு பக்கமும் நல்லா எண்ணெய் தடவிக்குங்க. இதே போல் நம்ம கையில் கொஞ்சமாக மாவு எடுத்துங்க, அமுத்தி விட்டுக்கலாம். ரெண்டு பக்கமும் நம்ம வைக்கணுங்க. இந்த பக்கமும் இந்த மாதிரி வச்சிடலாங்க. அமுத்த வேணாம், லேசாக மேலாப்பில் வச்சா போதும். அதே மாதிரி 1 டீஸ்பூன் எடுத்து இந்த பூரணத்தை வச்சுக்கலாம். வச்சுட்டுங்க நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணால் நம்ம இப்படி அமுத்தும் போது பாருங்கள் எக்ஸ்ட்ரா மாவெல்லாம் வந்துடும். இதெல்லாமே வந்துடுங்க. மறுபடியும் நம்ம யூஸ் பண்ணால் எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், ரெண்டு பக்கமும் நம்ம எண்ணெய் தடவினாலும் இது போய் அதில் ஒட்டிடுச்சு. இதை நம்ம அப்படியே கமுத்தி விடலாம். பாருங்கள், அவ்வளோதான் வந்துருச்சு. மோல்டிங்லேயும் ஒட்டலை, நம்ம எண்ணெய் தடவி இருக்கிறனால மோல்டிங்லேயும் ஒட்டலை. பாருங்கள், ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி இருக்கும். இது ஒரு டிசைன், இதையும் எடுத்துக்கலாங்க. மொத்தம் 3 டிசைன் நம்ம செஞ்சுருக்கோங்க. இப்போ நமக்கு எந்த மாதிரி வேணுமோ அதே போல் எல்லாத்தையும் நம்ம செஞ்சுட்டு இப்போ பார்க்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே வந்து செஞ்சு வச்சுட்டேன். இப்போ இதை வந்துங்க நம்ம இட்லி பாத்திரத்தில் ஆவியில் வேக வைக்கலாம். வந்தாங்க. அதே போல் மேலே இன்னொரு தட்டு வச்சுக்கலாம். இதுலேயும் எல்லாத்தையும் வச்சிடலாங்க. நம்ம இப்போ இந்த மூடி வச்சிடலாம். இப்போ இது நல்லா ஒரு 5-8 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. இது வேகிறதுக்குள்ளே நம்ம காரம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. 1/2 ஸ்பூன் கடலப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே நம்ம ப்ரௌன் கலரில் வறுத்துக்கலாங்க. 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம்.
ரெண்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கடுகு சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த சமயத்தில் நான் கடுகு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கறேங்க. எல்லாமே நல்லா பொரியுது. இது கூடவே காரத்துக்கு மூணு வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேங்க, விதையெல்லாம் நீக்கி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். விதை இல்லாமல் இருந்தால் தான் குழந்தைங்க சாப்பிடும் போது காரல் அதிகமாக ஏற்படாது. கொஞ்சமாக மல்லித்தலை, கருவேப்பிலை, இது கூடவே சின்ன வெங்காயங்க ஒரு 15 வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். முடிஞ்சளவுக்கு இது நல்லா பொடியாக கட் பண்ணிக்கணுங்க. அப்போ தான் மாவு பிசையும் போது நமக்கு அது மாவில் ஒட்டும், இல்லாட்டி பிரிஞ்சு கீழே விழுந்துடும், அது சாப்பிடும்போது ஒன்றா இருக்காது. இந்த வெங்காயத்தை 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கிட்டுங்க. இந்த வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம மாவு பிசையும் போது நம்ம உப்பு சேர்த்து பிசையிலைங்க, ஏன்னா அது ஸ்வீட்டும் செய்கிறோம் காரமும் செய்யுங்கிறனால உப்பு சேர்த்தலை. இப்போ இந்த வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாங்க. இந்த கடலப்பருப்பு உளுந்தம்பருப்பு வந்து இந்த மாதிரி நல்லா நம்ம ப்ரௌன் கலரில் வர மாதிரி நம்ம வந்து வறுத்தெடுத்துட்டோம்னா நம்ம சாப்பிடும் போது நல்லா நடுக்கு நடுக்குன்னு இருக்குங்க, அதுக்காக தான். ஒரு 2 நிமிஷம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா காரத்துக்குன்னு சொல்லிட்டு, அந்த மாவில் இதை கொட்டிக்கலாம். இப்போ இந்த கரண்டிலேயே நம்ம நல்லா இதை கலந்து விடலாங்க. இப்போ நல்லா கலந்துட்டதுக்கப்புறம் இது ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம கை வச்சு நல்லா பிசைஞ்சிட்டு பார்க்கலாங்க. இப்போ இது ஒரு 8 நிமிஷம் ஆச்சுங்க, நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. சூப்பராக வெந்திருக்குங்க. இது ஒரு 2 நிமிஷம் ஆறட்டுங்க. இதையும் நம்ம பார்க்கலாம், பாருங்கள் இதுவும் நல்லா வெந்துருச்சு. ஒரு 2 நிமிஷம் அப்படியே நம்ம ஆற விடலாங்க. இப்போ இது நல்லா ஆறினதுக்கப்புறங்க நான் கை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டேங்க. அப்போ தான் மாவில் வந்து உப்பு காரெல்லாம் நல்லா இறங்கும். இப்போ நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து ஷேப் பிடிக்கலாங்க. இப்போ கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம். இப்போ கொஞ்சமாக உருண்டை எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த உருண்டை எடுத்துட்டுங்க, சும்மா அந்த 4 விரலை வச்சு நம்ம இப்படி அமுத்தி விடலாங்க. லேசாக இந்த ஷேப்பில் இப்படி அமுத்தினா போதுங்க. இதை எடுத்துடலாம். ரொம்ப ஈஸிங்க, இது காரம் செய்கிறது ரொம்ப ஈஸி. இப்படி அப்போ தான் மாவு உள்ளே வேகுங்க. ரொம்ப மொத்தமாக இருந்தால் உள்ளே மாவு வேகாது, அதனால் இந்த மெத்தடில் செய்கிறது. இதே போல் நம்ம எல்லாத்தையும் செஞ்சுட்டு பார்க்கலாங்க. அவ்வளோதாங்க, காரம் எல்லாமே நம்ம செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன், தண்ணி நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்றொன்றா எடுத்து வச்சுட்டு இதையும் ஒரு 8 நிமிஷம் வேக விடலாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, வச்சாச்சு. இப்போ இதே போல் நம்ம மூடி வச்சு ஒரு 8 நிமிஷம் வேக வைக்கலாங்க. இப்போ 8 நிமிஷம் ஆச்சுங்க, நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்கள் இதுவும் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இங்கே பாருங்கள் அப்படி எவ்வளோ சாஃப்டாக தொட்டோன்னு இப்படி நல்லா கட் ஆகுது பாருங்கள். அவ்வளோதான், இப்போ இதையும் நம்ம எடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியான டேஸ்ட்டான இனிப்பு கொழுக்கட்டையும் கார கொழுக்கட்டையும் ரெடி ஆயிடுச்சுங்க. இதே போல் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.